ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெஷலாக வந்து சுவையான வெண்பொங்கல் காலையில் டிஃபன் பண்ண போகிறோம், சரிங்களா? இது வந்து பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே சாப்பிட்லாம், அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. இது பார்த்தீங்கன்னா தேவையான பொருள் பார்த்தீங்கன்னாக்கா வந்து நெய், சரிங்களா? ஸோ முந்திரி பருப்பு எடுத்துருக்கோம், ஒரு கைப்பிடி அளவு. சின்ன இஞ்சி வந்து நசிக்கு வச்சுருக்கோம், கட் பண்ணி வச்சுருக்கோம். மிளகு, சரிங்களா, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கறிவேப்பிலை. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பச்சை அரிசி எடுத்துங்க. நிறைய பேர் புழுங்கரிசி பண்ணுவாங்க, ஒரு கிளாஸில் வந்து பச்சரிசி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், சாப்பிட்ற டேஸ்டாக இருக்கும். கிளாஸில் அளவு பார்த்துங்க, அது அரை கப்பு வந்து பைத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, இது மட்டும் இருந்தால் போதும். வாங்க வீடியோ கொள்ள. பைத்தம்பருப்பு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கடையில் போட்டு நீங்கள் ஆயில் எதுவும் போடாமல், சரிங்களா, கை சூடு வர அளவுக்கு, கை இப்படி தொட்டால் சூடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்தளவு சூடு வர அளவுக்கு லைட்டாக வந்து வருதுங்க. அப்புறம் என்ன பண்ணுங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு, அந்த சூட்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே பார்த்தீங்கன்னா நம்ம அரிசியும் வந்து அதை கலந்துருங்க. கலந்துட்டு அதையும் வந்து லைட்டாக கிண்டி விடுங்க. கிண்டி விடும்போது அது ஒரு மிதமான சூடு வந்துடும். ஸோ ரெண்டுமே வந்து சூடு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு என்ன பண்ணுங்கள், ரெண்டுத்தையும் வந்து தண்ணியில் வாட்டரில் போட்டு, சரிங்களா, அலசி கழுவிட்டு திரும்ப வந்து அதை ஊற வச்சுருங்க. ஒரு 1/2 hour ஊற வச்சுருங்க. 2 மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சுருக்கோம், சரிங்களா. ஒரு 1/2 hour அப்போ தான் நல்லா ஊறுறதுக்கு தான் நம்ம பொங்கல் செய்ய போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி கரெக்டாக ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிங்க, யார் பண்ணாலும் நல்லா கழுவிட்டு அப்புறம் வந்து ஊற வைங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கழுவியாச்சு. ஸோ ஊற வச்சுட்டு லாஸ்ட்டாக தண்ணி வடிகட்டுறதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா அந்த தண்ணியில் ஃபுல்லாகவே மொத்தம் அலசி எடுத்துருங்க. திரும்ப கழுவிட்டு அப்புறம் தான் யூஸ் பண்ணோம். ஸோ ஒரு ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா நெய் சேர்த்துக்கிறோம் நம்ம, ஸோ வாசனைக்காக. அப்புறம் ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் சேர்த்து வச்சுருந்து வந்து குக்கரில் போட்டுக்கிறோம். ஸோ வாட்டர் அளவு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆல்ரெடி அரிசி வந்து 1 cup சொல்லியிருந்தோம், பார்த்துருப்பீங்க. அதேமாதிரி வந்து பருப்பு பார்த்தீங்கன்னாக்கா வந்து 1/2 cup இருந்துச்சு, சரிங்களா. ஸோ 1.5 cup எப்பவுமே 1 cup பார்த்தீங்கன்னாக்கா வந்து 1:4, ஸோ 4 cup தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம 1.5 cup பார்த்தீங்கன்னா 6 cup வாட்டர் ஊற்றுனோம். பட் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி 1 cup எக்ஸ்ட்ரா ஊதிக்க போகிறோம், நல்லா கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகிட்டு நல்லா இதுவாக வரதுக்காக. ஸோ 7 cup வந்து வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். நீங்களும் உங்கள் விருப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து, நிறைய பேர் வந்து ரொம்ப மெதுவாக சாப்பிடுவாங்க, ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா வந்து கொஞ்சம் ட்ரையாக லைட்டாக இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து இப்போ எல்லாமே ப்ராசஸ் பண்ணி முடித்தாச்சு. ஸோ நம்ம ஸ்டவ் ப்ராசஸ்ஸும் போயிட்டுருக்கு. என்னென்னா ஒரு 1/2 boil வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொதிக்க விடுங்கல்ல, தெரியும் நம்மளுக்கு பதம், அந்த 1/2 boil வரைக்கும் 50% வேகிற வரைக்கும் பாருங்கள். அதுக்கடுத்து தான் வந்து குக்கர் மேல்முடி போட்டுட்டு விசில் போடணும். சால்ட்டு பார்த்தீங்கன்னா சால்ட் போடுங்க, உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பத்தலாம் இறக்குன போட்டுக்கலாம், சரிங்களா. ஸோ இப்போ நல்லா வந்து கொதிக்க விடுங்க. ஒரு 10 minutes 5 to 5 minutes வந்து ஆட்டோமேட்டிக்காக பாயிலாகிடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம். வந்து கூடவே என்ன பண்ணுறோம், பொங்கலுக்கு தேவையான சட்னியும் அரைச்சிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா 2 சின்ன பல் பூண்டு, சின்னதாக ஒரு இஞ்சி துண்டு, கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், அப்புறம் 4 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு வந்து உடச்சக்கடலை. ஸோ இதை வச்சு நம்ம வந்து, ஸோ அதை உடச்சக்கடலையை வந்து பொட்டுக்கல்லுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஸோ இதை எடுத்துங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணணும், தேங்காய் சட்னி அரைக்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ சட்னி தேவையான பொருள் எல்லாத்தையுமே நம்ம காமிச்சது எல்லாமே போட்டு ஜாரில் தேவையான உப்பு போட்டுக்குங்க. ஸோ வாட்டரும் ஆட் பண்ணிக்கங்க. வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா மசிகிற மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது ஒன்றுன்னா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இங்கே பாருங்கள், பக்கத்துலேயே நம்ம வந்து குக்கரில் வச்சுருக்கோம் பொங்கலை. ஸோ சேம் டைம் இதெல்லாம் பண்ணிக்கோங்க. ஸோ சட்னி நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். ஸோ நான் பவுலில் வைக்கல, நம்ம பிளேட்டில் வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு நல்லா தெரியறதுக்காக வச்சுருக்கேன், சரிங்களா. ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம தாளிக்கிற தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் உளுந்து, மிக்ஸ் பண்ண ஆயில். ஏன்னா நிறைய எண்ணெய் ஊற்ற வேண்டியது இல்லை, ஏன்னா நம்ம இவ்வளோ கொஞ்சமான ஐட்டம் தான் வந்து தாளிக்கு போகிறோம் இல்லைங்களா. ஸோ கொஞ்சம் ஒரு 1/2 spoon எண்ணெய் ஆயில் இருந்தால் போதும். ஆயில் சுட்டு சென்ட் செக் பண்ணிக்கங்க. கடுகு உளுத்தம் பருப்பு அதை பொறி விடுங்க. ஸோ கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா புரிஞ்சு வந்த உடனே காஞ்ச மிளகாய் போட்டுங்க, லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். ஏன்னா அந்த ஆயில் வந்து பார்த்தோன்னா எல்லா இடத்துலையும் படணும்.
ஸோ தாளிச்சது வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்னி நம்ம சட்னியோட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. ஸோ சுவையான சட்னி ரெடி பொங்கலுக்காக. ஸோ பொங்கல் பார்த்திங்கன்னா ஒரு 3 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சொன்ன மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம வந்து அதோட டக்கன் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் வைக்க வேண்டியது தான் மேல்முடிய. ஸோ நம்ம இந்த அரிசியும் பருப்பும் நல்லா விருந்துச்சான் பதமான கொஞ்சம் நல்லா செக் பண்ணிங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து வந்துடுச்சு. ஸோ அந்த 50% பதம் வந்துடுச்சு பார்த்தீங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து மேல்முடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு விசில் போட்டுருங்க. நான் வந்து விசில் சொன்னது வந்து இதோட பேர் வெயிட். வெயிட்டு போட்டு வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா. 3 விசில் வந்தாக்கா ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நம்ம அந்த ப்ரெஷர் கம்மியானோடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முடிஞ்சிச்சு. ஸோ 10 நிமிஷம் ஆச்சு. ஸோ விசில் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ நாங்கள் ஊற்றின நாங்கள் யூஸ் பண்ண இந்த 7 கிளாஸ் வாட்டர் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்திருக்கு பதமாக. நல்லா கிண்டி விட்டுருங்க. எடுத்த உடனே அடி பிடிச்சா கீழே அடி பிடிச்சிருக்காது. ஒரு ஒரு இதுவாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கங்க. நல்லா மேஷ் ஆகிடும். நல்லா கொஞ்சம் அப்படியே மேஷ் பண்ணிவிட்டு ஓகே நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம தாளிக்கு போயிடலாம். 2 ஸ்பூன் நெய். 2 ஸ்பூன் வந்து அளவு நெய் ஊற்றுக்குங்க. ஏன்னா நம்ம பொங்கலுக்கு வந்து எல்லாத்தையும் தாளிக்க போகிறோம். அந்த மிளகு எல்லாம் எடுத்து மிளகு கறிவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுருந்தீங்களா. ஸோ அது எல்லாமே நெய் உங்களுக்கு தேவையான அளவு. ஸோ நாங்கள் 2 ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மிளகு போடுங்க. லைட்டாக பொறிட்டோம். அந்த நெய் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஹீட் ஆன உடனே ரொம்ப ஹீட் பண்ண வேணாம் நெய்யை. ஸோ லைட்டாக மிளகு வெடிக்கும் போது சின்னதாக வெடிக்கிறோமா சத்தம் வந்த உடனே சின்ன சிறு சிறுத்தை போட்டு ஆட் பண்ணிக்கங்க. உடனே முந்திரி பருப்பு முழு வந்து இப்போ போட வேணாம். உடச்சி விட்ட முந்திரி போடுங்க. அப்போ தான் நல்லா வந்து ஃப்ரை ஆகும் டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். அப்புறம் இஞ்சி. ஸோ இஞ்சி கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்க. நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டீங்க. பொங்கல் யூஸ் பண்ணி நான் பார்த்தது கிடையாது. ஸோ இஞ்சி எதுக்குனாக்கா ஸோ நல்லா ஜீரணம் ஆகும். நிறைய பேர் வந்து பொங்கல் சாப்பிட்டா வந்து மயக்கமாக இருக்குன்னு நினைப்பீங்க காலைல சாப்பிட்டாக்கா. ஸோ இந்த இஞ்சி யூஸ் பண்ணுறதுனா என்ன உடனே டைஜஷன் ஆகிட்டு ஸோ உங்களுக்கு வந்து எனர்ஜியாக இருக்கும். ஸோ இது பார்த்தா என்னென்னாக்கா நம்ம முந்திரி பருப்பு பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் மாறும் பொன்முருள் வரணும். ஸோ நம்ம அப்படியே சேம் டைம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்மெல் ஸ்மெல் பார்த்தீங்கன்னாக்கா வந்து கருவேப்பிலை தான் மாற்றி கொடுக்கும். இப்போ இன்றைக்கி நல்லா ஸ்மெல் வருது சூப்பராக இருக்குமே அப்படி வாசனை. ஓ ஸோ நெய்யும் கருவேப்பிலை தான் நல்லா வாசனை டேஸ்ட்னு சொல்கிறாரு. அவங்கதான் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் ரைஸ் எடுத்து பொங்கல் எடுத்து போட்டு கிண்டி விட்டுங்க. ஸோ நல்லா கிண்டிங்க. அந்த நெய் அந்த ஃப்ளேவர் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நம்ம பொங்கலுக்குள்ளே வந்து மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் எல்லாமே அடியிலேருந்து எல்லாமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இதுக்கு மேலே கூட வேணால் இது ஆல்ரெடி சூடாக இருக்குங்க. வேணுன்றவங்க வந்து கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிங்க ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ குழந்தைங்களாம் வந்து நீங்கள் நெய் போட்டு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வந்து நம்ம நல்லா குழஞ்சி வந்திருக்கு சரிங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் மூடி வைக்க போகிறோம். என் நெய் இப்போ லாஸ்ட்டாக ஊற்றுனால பார்த்தீங்கன்னாக்கா டம்ப் பண்ணி வச்சிங்கனாக்கா ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த 5 மினிட்ஸ் மூடி வச்சுருந்தீங்களா அப்புறம் வந்து எடுத்து ஸோ நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுட்டு சாப்பிட ஆரம்பிக்கலாம். சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியது தான். ஸோ சூடான சுவையான வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ மார்னிங் டிஃபன். ஸோ மார்னிங் நிறைய பேர் எல்லாமே சாப்பிட்லாம் பெரியவங்களும் சின்ன வரைக்கும். ஸோ பாருங்கள் இவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். உண்மையாக அந்த ஆவியும் பறந்துட்டுருக்கு. டேஸ்ட் செக் பண்ணி பார்த்தேன் நல்லா ஸ்மெல்லும் நல்லா சூப்பராக வருது சரிங்களா. வாங்க சாப்பிட்லாம்.
இது கேட்பீங்க என்னப்பா பக்கத்தில் வச்சிங்கன்னு சொல்லிட்டு இது வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம். டேட்ஸ் இல்லைங்களா, டேட்ஸ் தெரியுங்களா உங்களுக்கு, பெரிச்சம்பழம். ஸோ அதுதான் வந்து இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நாங்கள் இருக்கிற பிளேஸில். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா, இந்த ஃபுட்டு வந்து பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா, உங்களுக்கு என்ன மாதிரி ஃபுட்டு வேணுன்றது எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் எங்கள் ஃபுட்டை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.